கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் ஆராதனையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து பிரயாசப்படுவதற்கும் செய்வதற்கும் நடப்பிப்பதற்கும் நடத்துவதற்கும் நாம் உற்சாகமுடையவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். உத்தமம் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே உத்தமத்தை குறித்து அதிகமான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமம் என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம், ஆனால் மேன்மையான ஒரு காரியம். கர்த்தருக்கு முன்பாக அது மேன்மையாயிருக்கும். உத்தமமாய் ஜீவிப்பதும் பேசுவதும் நடப்பதும் கொஞ்சம் கடினம்தான். என்றாலும் அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால், உத்தமத்தை காத்து கொள்வோமானால், உத்தமமாய் ஜீவிப்போமானால், எல்லா காரியத்திலையும் உத்தமத்தை விளங்க பண்ணினால் அது மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. காதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரெண்டு நாளாகும் புஸ்தகம் 16:9. ரெண்டு நாளாகமும் 16:9. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. யாரிடத்துல உத்தமமா இருக்க வேண்டும்? உத்தம இருதயம். யாரிடத்துல உத்தம இருதயம் இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் உத்தம இருதயமாய் இருக்க வேண்டும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் என்ற முதல் பாகத்தை நாம் தியானிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். பசுத்தாவியினால் நிரப்பப்பட்டோம். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்ற பெயர் பட்டம் நமக்கு இந்த பூமியில இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இருதயத்தில் உத்தமம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உத்தமம் எங்க ஆரம்பிக்கிறது? இருதயத்தில் ஆரம்பிக்கிற இருதய பூர்வமாய் கர்த்தரிடத்தில் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். அதான் அந்த தீர்க்கதரிசி அந்த ஆசா ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். அவர் உத்தமத்தை விட்டு சற்று விலகிவிட்டார். அதை நீங்கள் படித்து பார்த்தால், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால் நன்றாக தெரியும். ஆரம்ப அவருடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்ப நாட்களிலே ரொம்ப உத்தமமாக இருந்தார். உத்தம கர்த்தரிடத்தில் உத்தம இருதயத்தோடு இருந்தார். இருதய பூர்வமாய் கர்த்தரையே சார்ந்து கொண்டார். கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார். இப்போ என்ன செய்த, இந்த ஒரு அடுத்த சூழ்நிலை வரும்போது அவர் உத்தமத்தை விட்டு விலகிவிட்டார். ஆகையினாலே தீர்க்கதரிசி வந்து அவரிடத்துல கேட்கிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் லாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் பரலோகத்தில் இருந்தாலும், கர்த்தர் பரலோகத்தில் வீற்றிருந்தாலும், சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும், அவருடைய கண்கள் இந்த பூமியில் உள்ள அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது முக்கியமாக அவர் எதை பார்க்கிறார் என்றால், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை அவர் காண்கிறார், அவர் பார்க்கிறார். அவர் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண் எப்படி உலாவ முடியும் பார்த்தீங்க? இந்த பூமி முழுவதும் இந்த நாம் இந்த கடமலக்குன்றில் உள்ளவங்களை தான் நம்ம அதை ஒரு சிலர் நமக்கு தெரியும். இன்னும் உறவினர்களாக இருக்கிறவர்கள் மற்றும் கொஞ்சம் தூர தேசத்தில் இருக்கிறவர்கள், தூர மாநிலத்தில் இருக்கிறவர்கள், மாவட்டங்களில் இருக்கிறவர்கள், ஒரு 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 சிலரை மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் பார்க்கிறது எப்படி என்றால், பூமி முழுவதிலும் உள்ளவர்களை பார்க்கிறார். பார்க்கிறது மட்டுமல்ல, உத்தம இருதயமாய் என்னை தேடுகிறவர்கள் யார், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யார், உத்தமத்தோடு எனக்கு எனக்காக ஜீவிக்கிறவர்கள் யார் என்று அவர் பார்க்கிறார். பார்க்கிறது மட்டுமல்ல, அவர் தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா,
அதுதான் அதிசயமான காரியம். உத்தமத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து விட்டு அவர் வெறுமையா விடுகிறது இல்லை. அவன் என் மகா நல்லா உத்தமமா ஜீவிக்கிறா, உத்தமமா ஜீவிக்கிறா, அவ இருதயம் எனக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறது உண்மைதான் என்று அவர் மௌனமா இருக்கிறது இல்லை. இந்த கஷ்ட நேரத்துல துன்ப நேரத்துல கத்தரை நோக்கி கூப்பிடும் போது, கத்தரை நோக்கி முறையிடும் போது அவர்களுக்கு அவர் வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஹாலேலூயா! விசுவாசிக்கிறீர்களா? நம்பிக்கை உண்டாகிறதா? வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன், அவரிடத்துல சகல வல்லமையும் உண்டு. அவர் வல்லமை பொருந்தின தேவனா இருக்கிறீர், சகல அதிகாரமுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய வல்லமையை உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமேன், ஹாலேலூயா! அப்படியானால் நாம் எவ்வளவு உத்தமமா இருக்க வேண்டும் இல்லையா? அநேக காரியங்களில் உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோமே. உத்தம இருதயம் இருக்கிறதா? ஆண்டவரை பின்பற்றுகிறதுலே, ஆண்டவரை நேசிக்கிறதுலே, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுலே நம் உத்தமத்தை விட்டு விலகி இருக்கிறோமா? அப்படியானால் நிதானித்து அறிந்து நம்முடைய குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவர் வல்லமையை விளங்க பண்ண முடியும். அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நினைக்கிறோம் அவங்க ஜெபம் பண்ண உடனே கேட்கப்படுகிறது, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது, எவ்வளோ கத்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அப்படி என்றால் நாம் நினைக்கிறோம் மற்றவர்களை குறித்து. நான் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கவில்லையே, கர்த்தருடைய வல்லமை எனக்கு வெளிப்படவில்லையே என்று நாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் நம்மை சற்று நிதானித்து அறிய வேண்டும், சோதித்து அறிய வேண்டும். நம்முடைய இருதயத்தில் உத்தமம் இருக்கிறதா? உத்தம இருதயத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறோமா? உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுகிறோமா என்கிற காரியத்தை நாம் நிதானித்து அறிந்தால், அதை சரி செய்து கொண்டால் நிச்சயமாகவே நமக்கும் கர்த்தர் வல்லமையை விளங்க பண்ணுவார், எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! யாருக்கும் வேண்டாமா ஆண்டவருடைய வல்லமை அனுபவிக்க வேண்டாமா? கொஞ்சம் கையை உயர்த்து கர்த்தரை துதிங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உடைய வல்லமை பெரியது. அவர் சத்தத்துக்கு வல்லமை உண்டு, அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு, அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடுங்கி ஓடுகிறது. அவருடைய சத்தத்தை துவனிக்க பண்ணும் போது 29 சங்கீதத்தில் சத்தத்தின் வல்லமையை குறித்து அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, பெண்மான்களை ஈனும்படி செய்கிற தேவனுடைய சத்தம், காதேச வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், கேதுரு மரங்களை முறிக்கிற வல்லமை உள்ள சத்தம். தேவனுடைய சத்தத்துக்கு வல்லமை உண்டு, அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு, அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. எந்த பாவியும் கழுவி சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆகையினால எல்லாருக்கும் இந்த வல்லமை வெளிப்படும்படியாக அவள் கர்த்தரண்டை வந்தால், கர்த்தரை விசுவாசித்தால், பற்றி கொண்டால், இருதய பூர்வமாய் கர்த்தரை நேசித்து அவரை பின்பற்றினால், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் கூட கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும், வல்லமையை சொல்ல வேண்டும். ஆமேன். அதில் நீங்கள் தயங்கவே கூடாது. யாருடைய இருதயத்தில் உத்தமம் இருக்கிறதோ, உத்தமத்தோடு விசுவாசித்தால், உத்தமத்தோடு கர்த்தரை பற்றி கொண்டால், உத்தமத்தோடு அவரை பின்பற்றினால், நிச்சயம் அவர்களுக்கு அவர் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா! வல்லமை குன்றி போகவே இல்லை, இன்றைக்கு மாறாததா இருக்கிறது. அவர் பூமியில் இருந்த நாட்களிலே சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், அநேக அற்புத அடையாளங்களை செய்தார், அநேக பாவிகள் வந்து மனம் திரும்பினார்கள், கண்ணினோடு வேதனையோடு கலக்கத்தோடு வந்தவர்கள் ஆறுதல் அடைந்து திரும்பி சென்றார்கள். இப்படி பெரிய அதிசயம் நடந்தது, செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார், எத்தனை காரியங்களை செய்தார் ஆண்டவர். இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருந்து அப்படிப்பட்டதான அதிசயங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! வல்லமை வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது, குன்றி போகவில்லை. நாம் தான் உத்தமமற்றவர்களாய் போய்விடுகிறோம், விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் போய்விடுகிறோம். கர்த்தரை எவ்விதமாய் அனுபவிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அனுபவிப்பதிலும் தவறி விடுகிறோம். ஆகையினால அவருடைய வல்லமையை அனுபவிக்க முடியாமல் திணறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார், செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா!
நாம் இப்போது இன்னொரு வசனத்தை படிக்கிறோம், படிக்கலாம். யோபுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தில், போதும், அந்த மனுஷன் உத்தமன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், யோபுக்கு கத்தர் சொல்லுகிற பெயர் என்ன? உத்தமன். எவ்வளவு கத்தரே பரலோகத்தின் தேவனே, அது ஒரு மனுஷனை குறித்து சொல்ல வேண்டுமானால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா? அவர் எவ்வளவு பெரிய உத்தமனா இருந்திருக்கிறார். அவர் பெரிய பணக்காரர், அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி இருந்தார்கள், கத்தருக்கு பயப்படுகிறவர்களா இருந்தார்கள். அதுல அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர் முதல் வார்த்தை உத்தமன். யோபுக்கு தேவன் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால் உத்தமன் என்று சொல்லுகிறார். அவர் பெரிய பணக்காரரா இருந்தாலும், பிள்ளைகள் செல்வ திரட்சியா இருந்தாலும், அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், அவர் கத்தருக்கு உத்தமமா இருக்கிறதுல தவறவே இல்லை. ஹாலேலூயா. இனி நீங்க இரண்டாவது வசனம் இரண்டாவது அதிகாரத்துல படிப்பீர்களானால், இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் கடைசி பாகத்தை மாத்திரம் படிக்கலாம். இப்போ என்ன சூழ்நிலை உண்டாகிவிட்டது? இந்த பிசாசு போய் ஆண்டவரிடத்துல, அவன் உத்தமமா சும்மாவா இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் வேலை எடுத்து காக்குறீ, நல்ல சம்பத்து இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆகையினாலே தான் இந்த யோபு அப்படி இருக்கிறான் சொல்லிட்டு கேட்கிறான். கேட்டபடினாலே ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார் அவனுக்கு, தொடும்படியாக ஆஸ்திகள் எல்லாம் போய்விட்டது. அது நமக்கு தெரிந்த காரியம்தான். பிள்ளைகள் எல்லாம் செத்து விட்டார்கள், மனைவி மட்டும் உயிரோடு இருக்கிறாள். இவர் இப்படி தனித்தவராக இப்படி இருந்து இருந்து கொண்டிருக்கிறார். வஸ்திரத்தை கிழித்தார், பொழுதியை போர்த்து கொண்டார். அப்போ சொல்லுகிறார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். யாரு சொல்ல முடியுமா அப்படி? ஒரு பிள்ளை விழுந்த இறந்துட்டா கூட ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எத்தனை வாரம் கூட்டத்துக்கு வரமாட்டோம்? கத்திரை நேசிப்போமா? முழங்கால் படிக்கிட்டு வீட்டில் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு பிள்ளை, அவருடைய ஒரே நாளில 10 பிள்ளைகளும் செத்து போய்விட்டார்கள். அது கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை. இதை ஒரு கட்டுக்கதை இல்லை, ஒன்று நிஜமா நடந்த ஒரு தேவனுடைய வேத புஸ்தகம். இன்னைக்கு மறுதளிக்கிறோம், கத்தரை மறுதளிக்கிறோம். அவர் யார்? எனக்கு என்ன நன்மை செய்கிறார்? தீமையாக தானே செய்கிறார். எல்லாம் தீமையா இருக்கிறது. என் பிள்ளைய எடுத்துக்கிட்டாரு. எங்க பிள்ளையெல்லாம் நல்ல சுக வாழ்வோடு வாழ்ந்திருப்பார்களாக. என்றாலும் இந்த உலகம் நிலையில்லாத உலகம், மரணம் நேரிடத்தான் செய்யும். யோபுக்கு 10 பிள்ளைகளும் செத்து விட்டார்கள். அந்த நேரத்துல தான் அவர் சொல்லு, ஆஸ்தியெல்லாம் போய்விட்டது, நமக்கு ஒரு மரம் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த ஓகி போயிடல, மரமெல்லாம் கீழே விழுந்துருச்சு, ஓடெல்லாம் எடுத்துட்டு போயிருச்சு. நம்ம எத்தனை பேர் பாதிக்கப்பட்டோம், ஸ்தோத்திரம் சொன்னோமா? நமக்கு எவ்வளோ நஷ்டங்கள் வந்தது ஆஸ்தி சம்பாத்தியத்தில், ஸ்தோத்திரம் சொல்ல முடிந்ததா? அந்த காலத்தில் இந்த காலத்தில் உள்ளது போல இயேசுவின் ரத்தத்தினால் அவர் மீட்கப்படவில்லை, பரிசுத்தாவியினால் நிரப்பப்படவில்லை, இப்படி சபை கூடி ஆராதிக்கவும் இல்லை. அவர் பழையற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான், அவருக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லை. அப்படி இருந்தும் கூட கர்த்தரிடத்தில் அவருடைய இருதயம் எவ்வளவு உத்தமமா இருந்தது பார்த்தீர்களா? இது வேற யாரும் சாட்சி சொல்லவில்லை, கர்த்தரே சாட்சி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முகாந்திரம் இல்லாமல் அவனை நீ நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன சாட்சி. எல்லாம் நிறைவாயிருக்கும் போதும் கர்த்தர் சொன்னார் யோபை குறித்து உத்தமன் என்று. இப்போது எல்லாம் யோபை விட்டு பறிக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய உத்தரவின் பேரில் தான் யோபுக்கு இந்த தீமைகள் எல்லாம் நேரிட்டது. நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது குடும்பத்திலே நடக்கிற ஒரு விபரீதமான காரியம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அனுமதித்து தான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே இப்படி வந்தது என்று ஒரு இருதய பூர்வமாய் உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். விபரீதமான காரியம், ஏதோ தவறு செய்து வருவதல்ல, அதை நான் சொல்லவில்லை. தவறு செய்து பல கஷ்டங்கள் நமக்கு வரும், தவறு இல்லாமல்
கத்தரை நேசித்து, கத்தருக்காக ஜீவித்து, கத்தரை ஆராதித்து, கத்தரை கனம் பண்ணி, கத்துடைய வழிகளிலே ஜீவிக்கிற நாட்களிலே உங்களுடைய சரீரத்தில் ஒரு பாடு வந்தது, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வேதனை வந்தது, உங்களுடைய உறவினர்களுக்குள்ளே ஒரு இழப்பு வந்தது, ஒரு நஷ்டம் வந்தது, ஏமாற்றம் வந்தது, இப்போது நீங்கள் கத்த நல்லவர் என்று சொல்லுவீர்களா? கத்தரை பாடி ஆராதிக்க முடியுமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்த முடியுமா? முடியாது பார்த்தீங்களா? யோபுக்கு அது முடிஞ்சதே. ஹல்லேலூயா! எல்லாம் இழந்த போது அவர் சொன்னார், கத்தர் கொடுத்ததும் அவர் தான், எடுத்ததும் அவர் தான், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். மறுபடியும் அவன் கத்தர் உத்தமன் என்று சொன்ன பிறகு அவன் மறுபடியும் ஆண்டவரை ஏவி விடுகிறான், கத்தரை ஏவுகிறான். ஆகையினாலே அவன் மறுபடியும் அவனை போய் தொட்டான் பிசாசு. அவன் எலும்பை தொட்டு விட்டான், அவன் மாம்சத்தையும் தொட்டு விட்டான். இப்போ பாருங்க, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறார். சரியெல்லாம் போச்சு, சுகமாக இருந்தாலாவது ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லையா? இப்போது யோபு என்ன, யோபுக்கு எப்படி இருக்கு? பயங்கரமான பரு, துணி போட முடியல, அது ஓட தான் எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ ஊரல், தாங்க முடியல. இந்த கஷ்டத்தில் இருக்கும் போதும் அவர், அப்போ மனைவி வர்றா பக்கத்தில், அவளுக்கு ரொம்ப டென்ஷன், அவளுக்கு தாங்கவே முடியல, பிள்ளைகளை இழந்த கவலை. அவளை குறை சொல்வதாக இல்லை, என்றாலும் அவளுடைய நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களானால் எப்படி இருப்பீர்கள்? யோபின் மனைவியைப் போல இருப்பீர்களானால் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளுவீர்கள்? அவள் பாருங்க, அவள் வந்து சொல்றா, நீர் ஏன் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீர்? உறுதியாக இருக்கிறார் உத்தமத்தில். தேவனை தூஷித்து விடும் முதல்ல, அப்புறம் ஜீவனை விட்டு, நீரே உயிரோடு இருக்க வேண்டாம், செத்து போயிடும். அவர் செத்தப்பட இவர் உயிரோடு இருப்பாளாம். இதா தேவனுடைய திட்டம். யோபும் யோபுடைய மனைவியும் உயிரோடு இருந்து மறுபடியும் அவர்களுக்கு வர வேண்டிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை காண இருக்கிறார்கள். இது யோபுக்கும் தெரியாது, யோபுடைய மனைவிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போது சூழ்நிலை இவ்வளவு கடுமையா இருக்கிறது, பயங்கரமா இருக்கிறது. அவர் யார்? கத்த யாரிடத்துல உத்தமமா இருக்கிறார்? கத்தரிடத்தில் உத்தமமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதை பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறார், அவளே பார்த்துட்டு சொல்றா, நீ உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியே, நீ ஜீவனை விடு, தேவனையும் தூஷித்து விடு. தேவன் தானே இதெல்லாம் செஞ்சிருக்காரு, ஆனா தேவனை தூஷித்து விடு அப்படி என்று ஆலோசனை சொல்லுகிறாள். அப்பதான் அவ சொல்ல, நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று அவள் அப்படியே கேள்வி கேட்டு விட்டு விட்டார். ஆனாலும் நீண்ட காலமாக அவர் அந்த வேதனையை அனுபவித்து கொண்டே இருந்தார். அவருடைய சிநேகிதர்களெல்லாம் வந்து மனைவி தூஷித்தா, சிநேகிதர்களும் பரியாசம் பண்ணாங்க, தூஷித்தாங்க, கேவலமாக பேசினாங்க. என்னென்னமோ அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகிறது. அவருடைய இழப்பு ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், சரீரத்தில் உள்ள பாடு ஒரு பக்கம், மற்றவர்களால் வருகிற வார்த்தைகளின் வேதனை இன்னொரு பக்கம். இப்படியா இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோபின் புஸ்தகம் 27:5, யோபு 27:5. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். இப்ப தைரியமா அவர் சொல்லுங்க, என்னதான் நேரிட்டாலும் பரவாயில்லை, எது வரைக்கும், எது வரைக்கும் உத்தமம்? ஆவி பிரியும் வரைக்கும் உத்தமம். நாம் நம்முடைய நெஞ்சில கையை வைத்து, இருதயத்தின் மேல நம்முடைய கையை வைத்து இப்படி சொல்லுவோமா? சொல்லுவோமா? விரும்புறீங்களா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சாத்தான் வெட்கப்பட்டு ஓடட்டும், என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு என்னை விளக்க மாட்டேன், விட்டு விடவே மாட்டேன் உத்தமத்தை. கர்த்தரை நான் எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்த நேரத்திலும் உத்தமமாய் இருந்தேன். எல்லாம் இழந்து நஷ்டப்பட்ட வேளையிலும், பிள்ளைகள் எல்லாம் மரணத்துக்குள்ளாக கடந்து போன வேளையிலும் நான் உத்தமத்தோடு இருந்தேன். என் எது வரைக்கும் இருப்பேன்? என் ஆவி பிரியும் வரைக்கும், மரண பரியந்தம். சுருக்கமாக சொன்னா, நம்ம பாஷையில் சொன்னா, மரண பரியந்தமும் எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்க வேண்டும்.
மரண பரியந்தம் உண்மையா இருந்து அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன் உத்தமம், இந்த உத்தமத்தை விட்டு விலகவே கூடாது, சற்றேனு விலகக்கூடாது, இங்க இங்கே அசையவே கூடாது. சூழ்நிலைகளை வரும்போது நம்ம உத்தமத்தை விட்டு சில நேரத்தில் உண்மையை காத்து கொள்ளுகிறோம், ஆனா உத்தமத்தை விட்டு விடுகிறோம். யோபை போல எல்லாம் இருந்தாலும் எழுந்தாலும் நான் மரண பரியந்தமும் என் ஆவி என்னை விட்டு பிரியும் வரைக்கும் உத்தமமா இருப்பேன் என்று உறுதியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுக்கு கிடைத்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. பரலோகத்திலே நமக்கு அதற்குரிய பிரதிபலனை நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், கணக்கிட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றையும் நாம் இழந்து போக முடியாது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய சாட்சி தான் பெரிய சாட்சி இல்லையா? யோபை குறித்து சாட்சி கொடுத்தது போல கர்த்தர் நம்மையும் குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? அப்படியானால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜபத்தை கொஞ்சம் நம்ம மாற்றி அனுப்பிச்சு அமைக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளை, அதை தார இதை தார அப்படி செய்யும் இப்படி செய்யும்னு ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? செய்ய ஜெபம் பண்ண வேண்டியது தான் இல்லை என்று சொல்லவில்லை. என்றாலும் இதை காட்டில் மேன்மையான ஒரு ஜபத்தின் அளவு என்னவென்றால் உத்தமம். கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, நான் உத்தமமாக உம்மை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே, உத்தமமாக உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. நான் உத்தமத்தை விட்டு விலகவே கூடாது. மரண பரியந்தமும் என் ஆவி பிரியும் வரைக்கும் நான் உத்தமமா இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்புக்கொண்டு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளாகமத்தில் படித்த வசனத்தின்படியாகவே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்துல எப்படி அவருடைய வல்லமையை தர வேண்டுமோ விளங்க பண்ண வேண்டுமோ அதை நிச்சயம் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மனுஷரை போல அல்ல, தேவன் உண்மை உள்ளவர். இன்னும் ஒருவரை குறித்து நாம் பார்க்கலாம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இதிலும் கர்த்தர் தான் சொல்லுகிறார் இந்த காரியத்தை. 12 பேர் மோசே இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான், தெரியாத புதிதாக ஒன்றையும் நான் சொல்லவில்லை. அனுப்பினார். ஆனால் அதில் 10 பேர் வந்து எல்லாரும் ஒன்று போல தான் பார்த்தாங்க. இந்த 12 பேரும் இந்த கானான் தேசத்தை ஒன்று போல தான் எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு செடியில் போய் எஸ்கோல் பள்ளத்தாக்கில் போய் ஒரு திராட்சை பழத்தை கொலையை அறுத்தாங்க. அறுத்து ஒரு தடியில் 2 பேராக தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய திராட்சை கொலையாக இருந்திருக்கு. 2 பேர் தடியில் போட்டு, கையில் கூட அவங்களுக்கு தூக்க முடியல, தடியில் போட்டு தோளில் வச்சு 2 பேராக நடந்து வர்றாங்க. மாதுளம்பழம் அத்திப்பழம் எல்லாம் பறிச்சுட்டு சந்தோஷமாக வர்றாங்க, பார்த்துட்டு தான் வர்றாங்க. வந்த பிறகு இந்த 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். சபையின் நடுவில் சபைக்குள்ளே வந்து துர்ச்செய்தியை பரம்ப செய்து விட்டார்கள். 10 பேர் மெஜாரிட்டி எங்க பார்த்தீங்களா? 10 பேர் துர்ச்செய்தி நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? சபையார் அனைவரும் அப்படியே நம்பிட்டாங்க. இந்த 14 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுதார்கள். ஹல்லேலூயா. தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி எத்தனை அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து வழியெல்லாம் அதிசயம், சில நெருக்கங்கள் வந்தாலும் தண்ணி இல்லாம போயிட்டாலும் சாப்பாடு இல்லாம போயிட்டாலும் ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு அளவே இல்லை. அப்படி செய்து ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இப்போது சுதந்திரிக்க போக கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது, கொஞ்ச தூரம் தான் இருக்கிறது. இதை சுதந்திரிக்க வேவு பார்க்க அனுப்பினவர்கள் 10 பேர் வந்து துர்ச்செய்தியை பரம்ப செய்து விட்டார்கள். ஆனால் அதுல 2 பேர் மாத்திரம், அவங்க யாரு சொல்றாங்க? 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள்,
பாருங்க, அந்த ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கத்திற்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். கத்தர் நம்ம பிரியமா இருக்கிறார், நமக்கு இந்த தேசத்தை தரவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், ஆகையினாலே கண்டிப்பா நம்ம கொண்டு போய் சேர்ப்பார் என்று அவர் விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் துர்ச்செய்தியை பரம்ப செய்து விட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் அழுகிறாங்க, பெரிய குழப்பம் உண்டாயிற்று, கலகம் உண்டாயிற்று, அவங்க வேதனைப்படுகிறாங்க. அப்போ கத்த பார்க்கிற இந்த ஜனங்களை, ஐயோ இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்தி கொண்டு வந்தேன், எப்படி இவர்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து எப்படி இவர்களை நடத்தி கொண்டே வந்தேன், இப்படி கலகம் பண்ணுகிறார்களே என்று ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுகிறார். மோசையோடு பல காரியங்களை சொல்லுகிறார். இப்போது மறுபடியும் சொல்லுகிறார், 24வது வசனத்தில், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். காலேப் அன்றைக்கு எப்படி கத்த சொன்ன வார்த்தையை, அன்றைக்கு எயித்தில் இருக்கும் போது எப்படி கத்த சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாரோ, அதே போல இந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலையிலும் காலேப் கத்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தவர் என்று தேவனையே சாட்சி கொடுக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் பாருங்க, நமக்கு பல வாக்குத்தத்தங்களை கத்த நமக்கு தந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில், நம்முடைய சபைக்கு சில வாக்குத்தத்தங்களை குறிப்பிட்ட நேரங்களில் கத்த நம்மோடு பேசியிருக்கலாம், தந்திருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம், அவிசுவாசப்படுகிறோம். மற்றவர்கிட்ட பேசும்போதும் விசுவாச வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு, கத்த தந்த வாக்குத்தத்தை மேன்மையாய் சொல்லாதபடிக்கு, கத்தருடைய வல்லமையை விளங்க பண்ணாதபடிக்கு நாம் என்ன பேசுகிறோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். கத்தர் துக்கப்படுகிறார், நம்முடைய வார்த்தையிலே உத்தமம் இருக்கவில்லை. இருதயத்தின் நிறைவினால தானே வாதி பேசும், இருதயத்தில் அந்த உத்தமம் இல்லாமல் போய்விடுகிறது, ஆகையினாலே வாயில் ஏதேதோ பேசி விடுகிறோம். துர்ச்செய்தியை பரப்பக்கூடாது ஒருபோதும். நம்முடைய இருதயத்தில் அதை பார்த்தோன்னு அப்படியே தோன்றுகிறது இல்லையா, ஒரு எண்ணம் உதிக்கிறது, உதித்ததும் நாலு பேர்கிட்ட போய் சொல்லிடுறோம், இப்படியா விஷயம், அங்கே போனேன் இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அவங்க இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க, அப்படியா அப்படியான்னு வேதனைப்படுறாங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை விட்டு விட்டு நம்முடைய கண்களில் காண்கிறதையோ, இருதயத்தில் வருகிற பல எண்ணங்களையோ, மற்றவருடைய வார்த்தைகளையோ கேட்டு அங்கலாய்த்து கண்ணீர் விட்டு கதறி வேதனைப்படாதீர்கள், அது பெரிய தவறு. உத்தமத்தை விட்டு விலகி விடுகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம் நிச்சயம் நடக்கும் என்றால் நடக்கும். சில சூழ்நிலைகள் விபரீதமாக வரலாம், ஆனால் கர்த்தர் சொன்னவர் உண்மை. சொன்னவர் யார், அவர் உண்மை உள்ளவர். உத்தமனுக்கு அவர் உத்தமராயிருப்பார், உத்தமனுக்கு அவர் உத்தமராயிருப்பார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். உண்மையுள்ளவர்களுக்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார், மாறுபடுகிறவனுக்கு மாறுபட்டவராகவும் தோன்றுவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அந்த வசனத்தை. ஆகையினாலே நம் துர்ச்செய்தியை ஒருபோதும் பரப்பக்கூடாது. என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் தந்த வசனம், அதை உறுதியாக பிடித்து கொண்டு கர்த்தரிடத்தில் உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஹல்லேலூயா. அப்போதும் ஆமேன். உத்தமமாய் பாடனா மாத்திரம் போவதாது, இருதயத்திலிருந்து நமக்கு உத்தமம் வந்து கொண்டே இருக்க வேண்டும், அதில் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் உத்தமம், கத்திரிடத்தில் உத்தமம். ஆமேன், ஹாலேலூயா. இப்போ கத்தை சொல்லுகிறார், நாம் அந்த மற்ற அத்தனை பேரையும் நான் அழைக்கப்போ, துர்ச்செய்தி பரப்பினவர்களையும் அதை கேட்டு அழுதவர்களையும் முறுமுறுத்தவர்களையும் எல்லாரையும் இந்த கொஞ்ச நாளில் போய் சேரப்போகிறாங்க கானானுக்கு. இப்படி ஒரு கலகம் ஏற்பட்டபடியினாலே மறுபடி ஆண்டவர் சுற்றி நடக்க பண்ணினார். 40 வருஷமாக நடந்தாங்க இவங்க பிரேதம் எல்லாம் செத்து கீழே விழும் வரைக்கும் ஆண்டவர் நடக்க பண்ணினார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொன்னபடியே காலேபும் யோசுவாவும் மாத்திரமே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கோபம் அவர்கள் மேல் வந்தது, அவருடைய வாக்குத்தத்துக்கு உண்மையற்றவர்களாய் போய்விட்டார்கள்,
உத்தமம் இல்லாமல் போய்விட்டார்கள். இருதயத்தில் உள்ள உத்தமத்தை விட்டு விலகிவிட்டார்கள். யோபு பக்தன் சொன்னான், என் ஆவி பிரியும் வரைக்கும் உத்தமத்தை விட்டு விலக்கேன் என்று சொன்னார். இந்த ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பாதபடிக்கு அவரை அந்த உத்தமத்தை விட்டு விலகிவிட்டார்கள். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய காலேப் அவனுக்கு வேற ஆவி இருந்தது, அவன் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்துக்கு நான் அவனை கொண்டு சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படவே கூடாது. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. சொன்னது சொன்னதுதான், ஒருவேளை காலதாமதம் ஏற்படலாம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தமது வல்லமையை விளங்க பண்ணி உங்களை மகிமையில் சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஊழியத்திலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 25:21. அதே வசனம் 23 இருக்கிறது, அது படிக்க வேண்டாம் சொல்றேன். பாருங்க, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்று எஜமான் சொல்லுகிறார். இப்ப ஊழியத்தில் உத்தமம் காணப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமா இருந்தாலும் சரி, நாம் எப்படி இருக்கிறோம்? உத்தமமாய் இருக்க முடிகிறதா? உத்தமமாய் செய்ய முடிகிறதா? 5 தாலந்தை வாங்கினவர் இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தார். 2 தாலந்தை வாங்கினவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்தான். ஆனால் ஒன்று வாங்கினவனே என்ன செஞ்சிட்டான்? நிலத்தில் தோண்டி புதைச்சி வச்சிட்டான். யாரை குறை சொன்னான்? எஜமான தான் குறை சொன்னான். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருந்தா நான் நல்லா செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா? அவங்களெல்லாம் முன்ன மேன்மையாக வச்சுருக்காங்க, நான் ஒரு சாதாரண நான் இந்த ஊழியம் எல்லாம் செய்கிறதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன ஊழியமாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, அல்லது முதியோருக்கு, யாருக்கு செய்கிற எந்த ஊழியமாக இருந்தாலும், ஒரு சின்ன அடிக்கடி சொல்கிறது உண்டு, இங்கே பாய் போடுற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது இது பெருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம டாய்லெட்டெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலையாக இருந்தாலும், எனக்கு மட்டும் இந்த வேலை தந்தாங்க அவங்களும் அந்தது அப்படி நின்றுட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லும்போது அதை நீங்கள் உண்மையாய் செய்ய வேண்டும், உத்தம இருதயத்தோடு செய்ய வேண்டும். எஜமான் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினைக்கிறதும் செய்கிறதும் சொல்கிறதும் யாருக்கும், ஒருவேளை சொல்கிற சொன்னால் மற்றவங்களுக்கு தெரியும், ஆனால் இருதயத்தில் நினைக்கிற நினப்பு யாருக்கு தெரியும்? அதான் முதல்ல வசனம் நாளாகமத்தில் படித்தோம், கர்த்தருடைய தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவள். இருதயம் தான் முதல்ல உத்தமமாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் நாம் உத்தமத்தை காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த ஊழியத்துக்கு காரியங்களில் விசேஷமாக ஊழிய பொறுப்புகளை உத்தமமாக இருக்க வேண்டும். இனி கர்த்தருக்கு சித்தமான இந்த வாரத்திலிருந்து வெளி ஊழியங்களுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன், இல்லையா? இந்த வாரத்திலேருந்து தானே, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து போகலான்னு நினைக்கிறேன். அதை செய்தவர்கள் உத்தமமாக இந்த ஊழியத்தை செய்யுங்கள். பயந்து கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் உத்தமத்தோடு செய்கிறவர்களுக்கு துணையாக, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். உத்தம இருதயத்தோடு அந்த ஊழியத்தை போய் செய்வீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக துணையாக இருந்து உங்களோடு கூட இருந்து அதிசயங்களை காணப்பண்ணுவார், வல்லமையை விளங்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, கடைசியிலே கர்த்தர் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, எஜமான் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை பாரு, இந்த நெருக்கத்து நடுவில் என்னுடைய ஊழியத்தை செய்தாலே, இந்த நெருக்கத்து நடுவிலும் இந்த போராட்டத்து நடுவிலும் சுவிசேஷத்தை சொல்லதுக்கு கடந்து போனாலே, இந்த ஊழியங்களில் கலந்து கொண்டாலே என்று கர்த்தர் அவர் மெச்சிக்கொள்வார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆமேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கடைசியில் நாம் பரலோகத்தில் சென்றாலும் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் வைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குறைவே இல்லை.
உத்தம இருதயம் எல்லாவற்றிலும் நான் முதல்ல சொன்னது போல செய்யறதற்கு முதல்ல உத்தம இருதயம் வேணும். அப்பதான் நம்ம இந்த ஊழியத்தையும் உத்தமமாய் செய்ய முடியும். ஹலலூயா. உத்தம இருதயத்தோடு செய்வோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வோம். எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் சந்தோஷப்படுகிறார். அப்படி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க நமக்கு வாசலையும் திறந்து வைத்திருக்கிறார். ஹலலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். 1 தீமோத்தேயு 5:5 படியுங்கள். ஆமென். இங்கே ஒரு வசனம் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தம விதவை. இவங்களுக்கு விவாகமாகி கணவன் மரித்து விட்டார். இப்போது அவர்கள் எப்படி இருக்காங்க? விதவை என்ற டைட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களானால் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தம விதவை. ஆமென். ஹல்லேலூயா. கணவன் இணைந்து போய்விட்டாலும் இவர்கள் தன்னுடைய உத்தமத்தை கர்த்தருக்கு முன்பாக காத்து கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உத்தம விதவையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவள் எப்படி இருக்கணும்? தேவனிடத்தில் முதல் நம்பிக்கை. உத்தம விதவை தான் அவங்களுக்கு பேரு. ஏன்னா இருதயத்தில் நல்லா உத்தமமாக அவங்க இருக்காங்க. உத்தம விதவை தன்னுடைய வாழ்க்கையும் உத்தமமாய் காத்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் உத்தம நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். முழு நம்பிக்கையும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். உறவினர்களையோ சுற்றத்தாரையோ சில நேரம் பிள்ளைகளையோ சார்ந்து விடுகிறார்கள். அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப முறுமுறுப்பு வருகிறது. மகனை சார்ந்து கொள்ளுகிறாங்க, மகளை சார்ந்து கொள்ளுகிறாங்க, உறவினர்களை சார்ந்து கொள்ளுகிறார்கள், அப்புறம் பணத்தின் மேலே சார்ந்து கொள்ளுகிறார்கள். அவள் வேதனைப்படுகிறாள், அவளை அங்கலாய்க்கிறார்கள். உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்க முடியவில்லை. உத்தம விதவையானவள் முதலிலே கர்த்தரிடத்தில் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். அவள் தனிமையாக இருக்கிறாள். ஒருவேளை தனித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், பிள்ளைகளோடு இருந்தால் அது வேற காரியம். என்றாலும் அவர்கள் துணையை இழந்ததுனாலே அவர்களுக்கு பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பும். அதுக்கு சந்தேகம் இல்லை, மனுஷர் தானே. பல கேள்விகளும் பல ஏக்கங்களும் கஷ்டங்களும் அவர்களுக்கு இருக்கும். கணவன் செய்தது போல பிள்ளைகள் செய்ய முடியாது. கணவன் செய்தது போல மருமக்கள் செய்ய முடியாது. இப்படி அவர்கள் தனித்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்போ பாருங்க, அவள் தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். ஆமேன். இவ்வளோ நல்ல அனுபவம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு வேற அல்லல் தொல்லை ஒன்றும் இல்லை, கவலை கஷ்டங்கள் ஒன்றும் இல்லையா? அவள் தனித்து இருக்கிறார்கள். முதல் நம்பிக்கை தேவன் மேலே இருக்கிறது. ஆகையினாலே இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜபத்திலும் அவள் நிலைத்திருக்கிறாள். இவர்களுக்கு தான் என்ன பேரு? உத்தம விதவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உத்தம விதவையை கனம் பண்ணும்படியாக பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 5:3 உத்தம விதவைகள் ஆகிய விதவைகளை கனம் பண்ணு. இப்படிப்பட்டவங்களை, இப்படி உத்தமமா இருக்கிற விதவைகளை ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். சபை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் கனம் பண்ண தவறுமா? தவறுவதே இல்லை. ஹாலேலூயா. கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம வேதத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒரு விதவை இருந்தாங்க. 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவங்க, அவங்க விதவை ஆகிவிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆலயத்தில் வந்து ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்காக இரவும் பகல் ஆராதனை செய்து கொண்டே இருந்தார்கள். அவள் வீட்டில் கூட இருக்கல, எங்க வந்துட்டாங்க? ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்த விதவையா இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்களை உத்தம விதவை என்று சொல்லுவதற்கு தயங்குமா? தயங்குவாரா? தயங்க மாட்டார். ஹல்லேலூயா. உத்தம விதவை என்ற பெயரை வாங்க வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்து. ஆமென். மனுஷர்களும் அதை கண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும், அவளை கனம் பண்ணவும் வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இன்னும் அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டுக்கு எழுதின புஸ்தகம் 1:3
நான்காவது வசனம், கடைசி பாகத்தை மாத்திரம் வாசிக்கிறீர்களா? உமது நேசித்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள், உத்தம விதவை என்று பார்த்தோம், உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று பார்த்தோம், உத்தம இருதயம் என்று பார்த்தோம். இது உத்தமர்கள், இவங்க எல்லாம் உத்தமர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் உத்தமர்களாக இருக்கிறபடியினால என்ன செய்கிறார்கள்? உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தரை நேசிக்கிறதில் உத்தமம். ஹல்லேலூயா. இந்த கூறு போட்ட அன்பெல்லாம் அவர் விரும்புறதில்லை. அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் அப்போ சம்பந்தம், சமயம் கிடைச்சா இப்படி கிடைச்சா இப்படி கிடைச்சா அன்பு செலுத்தலான்றது அல்ல. உத்தம இருதயத்தோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும். அல்ல, இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் அல்லவா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு பலனோடு அன்பு கூறு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. அன்பு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அன்பிலே முழுமையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை முழுமையாய் கை கொள்ள வேண்டும், அதுவே அன்பு. கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும், அதுவே தேவனிடத்தில் செலுத்த வேண்டிய அன்பு. அன்புல எப்படி இருக்கிறோம், குறைபட்டு இருக்கிறோமா? ஒரு வசனம் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லிட்டா அது நான் எல்லாரும் செய்யறாங்களா, நான் செய்யணுமா? தேவையா? இது யார நேசிக்கல? கர்த்தரை நேசிக்கவில்லை, உத்தமம் இல்லை. உத்தமர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எந்த பாகத்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் உங்களை இருதயத்தை சோதித்து பார்த்து ஆண்டவரே எனக்கு உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு உத்தம இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய உத்தம இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? உங்க அன்பு மனுஷன் மேல போய் விடுகிறதா, வேற எந்த நபரிடத்துல போய் விடுகிறதா, பிள்ளை இடத்துல போய் விடுகிறதா, பணத்திலிடத்துல சொத்து சுகங்களிடத்துல போய் விடுகிறதா? எங்க உங்க அன்பு சார்ந்திருக்கிறது? ஹல்லேலூயா. உத்தமர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். உத்தமமாய் அவரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் இந்த சுலேமியத்தை குறித்து நேசர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆறாவது அதிகாரம், உன்னத பாட்டு ஆறாவது அதிகாரம் 9வது வசனம், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியை. ஒருத்தி தான் நேசருக்கு, ஒருத்தி நேசர் ஒருவர், அவருக்கு ஒருத்தி. அவ யாரு, எப்படிப்பட்டவள்? என் புறாவோ, என்ன சொல்லுகிறார் முதல்ல, புறாவோ. நம்ம பிள்ளைகளை எல்லாம் அன்பா கூப்பிடுவோம் இல்லையா, கண்ணே மணியே புறாவே செல்லமே இதை செஞ்சிரு இதை பண்ணிரு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அன்பா இருக்கும்போது. இல்லாட்டி சனியனே போ சோலை செத்து செத்து தொலை அப்படின்னு சொல்லிடுவோம், அப்படிதானே? அப்படியெல்லாம் பேசக்கூடாது தேவ பிள்ளைகளே. அவன் கத்த தந்த பிள்ளைகளை குறித்து செத்து தொலை, சனியனே, கழுதையே, நாயே, குரங்கே, இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதங்க. இது கெட்ட வார்த்தை, பிள்ளைகளே சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. பிள்ளைகள் குரங்கை பார்த்து குரங்குன்னு சொல்லுங்க, நாயை பார்த்து நாயின்னு சொல்லுங்க, அல்லது வேற ஏதோ வார்த்தைகளை சொல்லுங்க. பிள்ளைகளை அன்பாய் அழையுங்கள். நல்ல பேர் போட்டீங்க, நீங்க தானே போட்டீங்க. இந்த பேரை சொல்லி செல்லமா கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டையே மணியே பிள்ளையே அப்படின்னு இந்த ஊர்ல தான் அழகா சொல்லுவாங்க. மக்க என்ன சொல்லுவாங்க, மக்களே மக்களையும் வாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சு, அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். மக்களை ஆம்பிள்ளைகளையும் சரி, இப்போ பொட்ட பிள்ளைகளாக ஆனாலும் சரி, மக்களையும் வெளியிலலாம் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா அப்படி கேட்க முடியாது. ஏதோ பேரை சொல்லி தான் மகனேன்னு ஒரு வேளை சொல்லலாம், அல்லது மகளேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே மக்களேன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப செல்லமான அழகான பேர். அதனால் உங்கள் பிள்ளைகளை மக்களேன்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வேற கண்ட கண்ட வார்த்தைகளை எல்லாம் பேசாதுங்க, கோபம் இருக்குதான், பிள்ளை மோசமானதை செய்யும், குறும்புத்தனம் பண்ணும், அதுக்கு ஒரு சுட்ட அடி கொடுங்க. முட்டிக்கு கீழே ஒரு குச்சியில் ஒரு அடி கொடுங்க, அது தவறில்லை. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், நல்லா கொடுங்க ஒரு அடி கொடுத்து, இந்த தப்புக்காக அம்மா என்ன அடித்தாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியணும்.
அந்த மாதிரி ஒரு அடி கொடுங்க. சரியா? உங்ககிட்ட உங்களுக்கு அந்த பிள்ளை ஏதோ ஒரு குறும்ப பண்றனானா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், சட்டுன்னு இப்படி தள்ளி விடுறது, கோபமா அடிச்சுனால அடிச்சு துரத்தி விடுறது, இதெல்லாம் செய்யாதுங்க. உங்களுக்கு இருந்தாலும் அது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பிள்ளைய அமர்த்தி வையுங்கள். இப்படி பிள்ளைகளிடத்துல அன்பாக இருங்கள். சின்ன வயதிலிருந்தே உங்க அன்பு, இந்த தாயின் அன்பு அந்த பிள்ளையோட இருதயத்துல பதிந்திருக்கட்டும். அல்லேலூயா. தாயின் பாடசாலையில அந்த பிள்ளை நன்றாய் கற்றுக்கொள்ளட்டும். மோசே அப்படிதான் கற்றுக்கொண்டான். தாய் வீட்டுல அவன் கொஞ்ச நாளும் தான் இருக்க முடிஞ்சது. அந்த நாட்கள்ல நல்லா அம்மா கிட்ட இருந்து நல்லா படிச்சிட்டான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. என்ன சங்கடமா இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஆமென். பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதுல அதை விட்டு விடாதிருப்பான், விட மாட்டான். எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மா அதை சொல்லி அந்த நேரம் கேட்ட மாதிரி இருக்காது, அசட்டையா விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கும். ஆனா அது உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்யும் கத்து. அதற்கு எல்லாவற்றுக்கு மேலாக அதிகமாய் ஊக்கமாய் ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளையை கனி கொடுக்கிற விருட்சமாக, பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மர கன்றுகளை போல கத்தர் வளர்த்தி தருவார், அதற்கு சந்தேகம் இல்லை. ஹாலேலூயா. அப்படி பிள்ளைய ஏதாவது, நான் அடிக்கடி முந்தி சொல்லியிருக்கிறேன், உங்க பிள்ளைங்க மேல தலை மேல கையை வச்சு ராத்திரியில ஜோம் பண்ணி ஆசீர்வதிச்சு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. இரவின் பயங்கரங்கள், போராட்டங்கள் இந்த பிள்ளையை அணுகக்கூடாது என்று ஜெபியுங்கள். கையை வச்சு நீங்க அம்மா ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சதும் உங்க ஜபம் முடிச்சதும் இந்த பிள்ளை தூங்கி கொண்டு இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய தலையின் மேலே பகலெல்லாம் அந்த பிள்ளையை கத்தர் காக்கும்படியாகவும், கத்தர் பிள்ளையை வளர்த்தி தரும்படியாகவும், கத்தருக்கேற்ற பிள்ளையா அவன் வளர்ந்து வரும்படியாகவும் நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஆசீர்வாதம் பிள்ளையுடைய சிரசில இறங்கட்டும். தாயின் ஆசீர்வாதம் பிள்ளையுடைய சிரசின் மேலே இறங்கட்டும். தாய்மாரி இதை கண்டிப்பா செய்யுங்க. அது அந்த வேலை இந்த வேலை எனக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லாதுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிலும் போய் மூணு பிள்ளைகள் இருப்பார்களானால் மூன்று பேர் தலையிலும் கையை வைத்து ஜெபியுங்கள். உங்களை ஆற்றுகிறவனாய், உங்கள் ஆண்டவருடைய பாதையிலே வளருகிறவனாய், கத்தரை நேசிக்கிற பிள்ளையா அவன் வளர்ந்து வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்கு இங்கே வருவோம். இப்போ நேசர் சொல்லுகிறார், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லுகிறார். பாவத்துல சேற்றுல கிடந்த நம்மை கத்து தூக்கி எடுத்து ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி அவருடைய ஆவியினால் நம்மை அலங்கரித்து நிரப்பி அவரோடு உடன்படிக்கை பண்ண வைத்து அவருடைய பாதையிலே நடத்தி கடைசியிலே அவர் சொல்லுகிறார், கடைசியிலே அவருடைய சமூகத்திலே போய் நிற்கும் போது சொல்லுகிறார், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. பாவி என்று அழைக்கிறதில்லை. இப்போது பரிசுத்தமாக்கி விட்டார், நம்மை சுத்தமாக்கி விட்டார், உத்தமர்களாக்கி விட்டார், உண்மையுள்ளவர்களாக்கி விட்டார், மகிமையாய் மாற்றி விட்டார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் நம்மை கொண்டு போய் நிறுத்தும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்தையே ஊற்றி தந்தார், ஜீவனை தந்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! ஹல்லேலூயா. உம்மை, உங்களை உத்தமியே என்று அழைக்கும்படி கத்தர் இந்த அகோர பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்துல இந்த அன்பு பெருகுகிறதா தேவ பிள்ளைகளே? இதை குறித்து சிந்திக்க முடிகிறதா உங்களுக்கு? இதை குறித்து உணர்வடைகிறீர்களா? ஹல்லேலூயா. உலகம் உங்களை அமிழ்த்தி போடுகிறதா? கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கல்வாரியின் சிநேகம் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாய் ஊடுருவி பாய்கிறதா? எப்படி இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சிலுவையண்டை போங்க. இந்த பாரத்தை சுமந்து, இந்த வேதனையை சுமந்து, அந்த பிள்ளையுடைய கஷ்டத்தை சுமந்து, இந்த இதெல்லாம் சுமக்காதுங்க. ஹல்லேலூயா. உத்தமர்களாய் விளங்குங்கள். கத்தர் உங்கள் உத்தமியே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவள் ஒருத்தி, ஒருத்தி. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி. அவன் ஒன்று போல ஜீவித்தவங்க. கத்தர் உத்தமமாய் பின்பற்றி உண்மையாய் ஜீவித்து ஜீவித்தவர்கள் அவர்களை ஒன்றாக பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முந்தி இந்த பெட்ரோமெக்ஸ் லைட்னு ஒரு லைட் உண்டு, பார்த்துருக்கீங்களா? பழையவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த காலத்தில் இந்த லைட்லாம் கிடையாது. பெட்ரோமெக்ஸ் லைட்னு லைட் இருக்கும், அதில் நடுவில் ஒரு மேண்டில் தொங்க விட்டுருக்கோம். அதை இது காற்று அடிக்கும்போது நெருப்பு குச்சி உரசி விட்டுட்டு அந்த மேண்டில் தீப்பற்றி அது எரிஞ்சிட்ருக்கோம். அந்த மேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எரிய முந்தி அது பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய சின்ன 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 கண்ணி கண்ணியாக இருக்கும்.
அது சேர்ந்து சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும். மேண்டல் இந்த மாதிரி இருக்கும், இது இப்படி தொங்க விட்டுருக்கும். இதெல்லாம் நிறைய இதில் சின்ன சின்ன இந்த என்ன இருக்கும், கண்ணியாக இருக்கும், சங்கிலி சங்கிலி போல இருக்கும். ஆனால் அது எரியும் போது, அது எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றாக தான் தெரியும். ஒன்று ஒன்று தான், அந்த பல அந்த கண்ணிகளெல்லாம் சேர்ந்து ஒன்றாக தான் எரிந்து கொண்டிருக்கும். இப்படியாகவே நாம் பல இடங்களில், பல தேசங்களில், பல ஊர்களில், பல குடும்பத்தில் உள்ளவர்கள் நான் கத்திற்கு முன்பாக அவர் அவருடைய மனவாட்டியாய் நிற்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே மாதிரி ஜீவித்தவர்கள், ஒரே மாதிரி உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவர்கள், உத்தமமாய் நேசித்தவர்கள், உத்தமமாய் கர்த்தருக்காக ஜீவித்தவர்கள். ஹல்லேலூயா. ஆவி பிரியு மட்டும் உத்தமத்தை விட்டு விலக்கேன் என்று சொன்ன யோபு பக்தனை போல ஜீவித்தவர்கள், மரணம்தான் நேரிடுகிறதா இருந்தாலும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன் என்று உத்தமர்களாக இருந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோமல்லாம தேவ பிள்ளைகளை நேசர் அழைக்கிறார், என் புறாவோ என் உத்தமியோ. நீங்கள் அந்த கூட்டத்தில் காணப்பட முடியுமா? ஒருத்தி என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நீங்கள் காணப்பட முடியுமா? அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார், ரட்சித்தார், விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தார், இலவசமாக தந்தார். நீங்கள் அவரை அறியவில்லை, அவர் தேடி கண்டுபிடித்து தூக்கி எடுத்து தோளின் மேல் சுமந்து அவருடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். விருதாவாக சேர்க்கவில்லை. உலகம், பொருள், பொண்ணு, படிப்பு, பட்டம், பதவி, இது ஒன்றும் உத்தமர்களாய் நம்மை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு பக்தனுக்கு சகலமும் செல்வமாய் வாழ்ந்த நேரத்திலே உத்தமமாய் ஜீவித்தார். ஒன்று எல்லாவற்றையும் இழந்து தன்னை விட்டு போய்விட்ட நேரத்திலும் அவர் உத்தமத்தை விட்டு விலக்கவில்லை. அவர் உத்தமமாய் இருந்தார். தன்னுடைய சரீரத்திலே அவ்வளவு பெரிய வாதை வந்து அவரை வாதித்த போதிலும் இப்போது உத்தமமாய் இருக்கிறார். தன் அவளுடைய கத்தல் சாட்சி கொடுக்கிறார், மனைவி சாட்சி கொடுக்கிறார், நீ உத்தமத்தை விட்டு விடுன்னு அவளுக்கு ஒரு போராட்டம் உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார், நான் ஆவி பிரியும் வரைக்கும் நான் உத்தமத்தை விட்டு விலக்கேன். ஹல்லேலூயா. ஜோமனுங்க, இந்த எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் சற்று முழங்காலில் நின்ன நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இது என்னுடையவா, நான் என்னுடைய சுயமாய் சொல்லுகிற வார்த்தை அல்ல. தேவனுடைய வேதத்திலே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். உத்தமத்தை காத்துக்கொண்டு கடைசி மரியத்தை உத்தமமாய் ஜீவித்தவர்கள், கர்த்தருக்கு உத்தமமாய் அவரை நேசித்து பின்பற்றினவர்கள் மட்டுமே அவர் அழைக்க முடியும். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியோ என்று அழைக்கிற கூட்டத்திலே நீயும் நானும் காணப்பட முடியுமா தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜோமனுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கு குறைவு இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை உத்தமையா உத்தமர்களாய் மாற்றுவார், உத்தமையாய் மாற்றுவார், உத்தமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கு உத்தமத்தை விட்டு விலகினீர்களோ அந்த காரியத்தை சரி செய்து கொள்ளுங்கள். நியாயம் சொல்லாதீர்கள், அது அப்படியல்ல இப்படி என்ன, கர்த்தருக்கு முன்பாக பேசாதீர்கள். கர்த்தருக்கு முன்பாக அதை ஒத்துக்கொள்ளுங்கள், குறைய ஒத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக்கும்படியாக, உத்தமர்களாய் மாற்றும்படியாக தானே ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். ஆமேன். அது விருதாவாக போகவில்லை. உங்களுடைய ரத்தம் இன்றைக்கு மாறாததா இருந்து உங்களை உத்தமையாக நிறுத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, எமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தாவே, இயேசுவே, எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, ஜீவனை கொடுத்த நேசரே, ஹல்லேலூயா. ஒரு உத்தம கூட்டத்தை உம்முடைய சமூகத்திலே வந்து நிறுத்தும்படியாக தானே ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. இயேசப்பா, உத்தமர்களாய் விளங்க கிருபை தான் ஆண்டவரே. இயேசுவே, சோத்திரம், 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 சோத்திரம்.
அன்பின் பிதாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. வார்த்தைகள் மூலம் உள்ளத்திலே கிரியை செய்வீராக. ஆவியானுடைய அனுகிரகம் பிள்ளைகள் மேல இறங்குவதாக. இந்த சுய பலத்தினாலே முடியாத ஆண்டவரே, உத்தமமாய் ஜீவிப்பதற்கு பலன் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. ஆவியானுடைய அனுகிரகம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்வீராக. எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு எந்தெந்த காரியங்களில் பலவீனங்கள் இருக்கிறதோ, உத்தமத்தை விட்டு விலகி இருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை சொல்லுங்கள். அவர் உங்களை சரிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக தேவ பிள்ளையே நீ காணப்படுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலாவுகிற தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீ நின்று கொண்டிருப்பாயாக. ஹல்லேலூயா. உத்தமியாய் விளங்குவாயாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உத்தம குணத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இடாலியா சீனா டைலிய பௌ மிகானியா லிட்டரஸ் பௌதினி மீலா ரபோ லீ கராதியா. கர்த்தர் விரும்புகிற உத்தமத்தை விட பிள்ளைகளுக்கு தாராண்டவரே. உத்தம இருதயத்தை தாருமையா. உத்தமமாய் பின்பற்றி வர கிருபை தாருமாண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஊழியத்தில் உத்தமமாய் இருக்க கிருபை தாருமாண்டவரே. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து ஊழியத்தை உத்தமமாய் செய்ய கிருபை தாருமாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமம் உண்மையான ஊழியக்காரன் என்று அழைக்கிற கூட்டத்திலே ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் நிற்கத்தக்கதான கிருபை தேவன் தந்து விடும்படி ஜெபிக்கிறோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்களே அப்பா. இயேசுப்பா உம்மை நேசிக்கத்தக்கதான உத்தம இருதயம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உன்னை உம்மை நேசிப்பதிலே வருகிற தவறுகளை மன்னியும், குறைகளை மன்னியும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நேசித்து உத்தமர்களாய் விளங்க கர்த்த கிருபை தாரும். உத்தம இருதயம் வேண்டாம்ப்பா, உத்தம இருதயம் வேண்டாம்ப்பா. எனக்கு வேண்டும் அப்பா. உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து விடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தெந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, ஆவியானவர் பேசியும், ஆவியானவர் உணர்த்தியும், ஆவியானவர் எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் எந்தெந்த காரியத்துக்கு தேவ பிள்ளைகள் தூரமாய் விலகி நிற்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுக்கு கீழ்ப்படியவும், ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் கிருபை தாரும் அப்பா. உத்தமர்களாய் விளங்க கிருபை தாரும். உத்தமர்களும் நேசிக்கிறார்கள் அல்லவா. ஆமேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிளைஸ் ஹோலி ஸ்மைனி தெனியா லிட்டனமாலி ஹைடியாலஸ் பேரி பிலோ தெனிமிரபா ஹிஸ்மைனி ஆல ஹதுனா ஷிமினால திரியா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், வாழ்த்துவோம், போற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூரமாய் கிடந்த நம்மை, அக்கிரமக்காரராய் இருந்த நம்மை, பாவிகளாய் இருந்த நம்மை ஆண்டவரை மீட்டு எடுத்து இந்த பெரிய பாக்கியம் தந்தாரே. ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளம் குதூகலம் அடைவதாக, உங்கள் உள்ளம் பரவசம் அடைவதாக, கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாய் நிறுத்தும்படியாக ஜீவனை தந்தாரே. கத்தர் உத்தமர். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் உத்தமர். என் தேவனுக்கு ஏற்ற உத்தமத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கரிதரைகளை எல்லாம் நீக்கிவிடும். உத்தமத்தை அண்ட விட்டு விலகாதிருக்க கிருபை தார. என் ஆவி பிரியும் மட்டும் உத்தமத்தை விட்டு விலக்கேன் என்று யோபு பக்தனோடு சேர்ந்து சொல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அப்பா. நமக்கு ஸ்தோத்திர நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள், மரணங்கள், பல சோதனைகள் வரும்போது ஒருவர் ஆண்டவரே முறுமுறுத்து உத்தமத்தை விட்டு விலகி விடவே கூடாது ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாட்டு உண்டு, அது ஒன்று ஒரு கவி பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். 917 பாட்டு கடைசி ஸ்டான்ஸா. கரையற்ற என் உத்தமியே நீ
எழுந்து வாயன் பாரே கரையற்ற என் உத்தமியேனி எழுந்து வாயன் பாரே கேட்டிடும் நேரம் பாட்டுடன் நாமும் பறந்து சென்றிடுவோம் கேட்டிடும் நேரம் பாட்டுடன் நாமும் பறந்து சென்றிடுவோம் கரையற்ற என் உத்தமியேனி எழுந்து வாயன் பாரே கரையற்ற என் உத்தமியேனி எழுந்து வாயன் பாரே கேட்டிடும் நேரம் பாட்டுடன் நாமும் பறந்து சென்றிடுவோம் கேட்டிடும் நேரம் பாட்டுடன் நாம் பறந்து சென்றிடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே நேர்மையான பெண்கள் ஆராதனையை கிருபையா எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே எத்தனையோ பேர் பல வேதனையிலே சோதனையிலே கண்ணீரிலே கிடக்கும் போது எத்தனையோ ஒரு பாவத்திலே உழன்று கொண்டிருக்கும் போது சொற்ப பேராகி எங்களுக்கு இந்த பெரிய பாக்கியத்தை நீர் தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் இது உடைய பாக்கியமே இல்லாமல் வேற அல்ல ஆண்டவரே நாங்கள் தியானித்த வசன கர்த்தருடைய வசனத்தின்படியாகவே உத்தமர்களாய் நிற்க கிருபை தாரும் அப்பா உத்தமமாய் விளங்க கிருபை தாரும் உத்தம இருதயத்தை எங்களுக்கு தாரும் உத்தமமாய் உமை நேசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே உமை நேசிப்பதில் உத்தமத்தை விட்டு விடக்கூடாது ஆண்டவரே ஹாலெலூயா ஹாலெலூயா எல்லாருடைய இருதயங்களில் இந்த உத்தமத்தை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உத்தமர்கள் உமை நேசிக்கிறார்களே அப்பா அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் உத்தமமாயமை பின்பற்ற கிருபை தாரும் ஆண்டவரே ஆவி பிரியும் மட்டும் உத்தமத்தை விட்டு விளக்கேன் என்று அந்த வார்த்தையின்படியாக நாங்கள் உறுதியுள்ளவர்களாய் இருக்க கிருபை தாரும் யோபு உத்தமத்தில் உறுதியா இருந்தாரே ஆண்டவரே அந்த உறுதியை இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஊழியத்திலே உத்தமமாய் இருக்க கிருபை தாரும் எத்தனை நேரங்களில் வார்த்தையில பிசகி விடுகிறோம்ப்பா உண்மையற்றவர்களாய் உத்தமர்களா இல்லாமல் போய்விடுகிறோம் ஆண்டவரே உமக்கு முன்பாக உத்தமத்தை காத்து கொள்ள முடியாதவர்களாய் போய்விடுகிறோமே ஆண்டவரே இந்த குறை எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே உத்தம இருதயத்தோடும் இந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்ற கிருபை தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று அழைக்கிற அந்த கூட்டத்திலே நாங்கள் காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேணுமா கெஞ்சிரும் இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து இந்த வார்த்தையானது உள்ளத்திலே ஆழமாய் கிரிய செய்தரல வேணுமாய் கெஞ்சிரும் குறையெல்லாம் நீங்கி நிறைவடைந்தவர்களாய் உத்தமர்களாய் விளங்க கிருபை தாரும் துதி கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஹலேலூயா ஹலேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக